Hi friends, now unga Praveen. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினோம்னா வாட்ஸ்அப் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா முன்ன வந்து February 8 குள்ள வந்து நீங்க கண்டிப்பா சொல்லிரணும். நீ வந்து வாட்ஸ்அப் பாலிசி அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? நீங்க அக்செப்ட் பண்ணாதான் இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்லிருந்தாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு 3 மாசத்துக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா மெண்டில் மே வந்து அந்த பாலிசில இருக்கிற அப்டேட்ஸ்ல வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கொடுத்த சஜஷன்ஸ்லாம் அவங்க மாத்திட்டு புதுசாக ஒரு பாலிசி வந்து மேக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு எந்த அக்கௌண்ட்டும் டீஆக்டிவேட் ஆகாது, யார் அக்கௌண்ட் டெலிட் ஆகாது. நீங்கள் February 8 தான் லாஸ்ட் டேட்டுங்கிறத பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நிறைய வந்து மக்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு வந்து நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்அக்ரி கொடுக்க முடியாது, அதனால் வாட்ஸ்அப் விட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் 3 மந்த்ஸ் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் வந்துட்டு நம்மகிட்ட வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது இன்னொரு 3 மாதத்துக்கு அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப்போட அப்டேட். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அவங்க கொண்டு வந்த பாலிசிலேருந்து அவங்க போக மாட்டாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி மாடிஃபிகேஷன்ஸோடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. மே மாதம் சில நம்ம எதிர்க்கிற சில பர்சனல் டேட்டாக அந்த கான்டாக்ட்ஸோ இல்லை லொக்கேஷனோ இல்லை நம்ம ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியோ ஏதோ ஒன்றை வந்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டு இது பார்ப்பா இதை நான் எடுக்கிறது இல்லை உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. நம்மளும் இன்றைக்கி காமிச்ச கோவத்தை அன்னைக்கு காமிக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுமே வந்துட்டு அதுக்குள்ளே வந்து காம் டவுன் ஆயிடுவோம். ஓகே இவங்க இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே சமயம் வந்துட்டு நம்ம சில பேர் வந்து வேண்டாம்ப்பா சொல்லிட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் போயிடுவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறவங்க ஃபுல்லாக அவங்க யூசஸாக மாறிடுவாங்க, அவங்க சொல்கிற பாலிசி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்புங்கிறது பெரிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன ஏதுன்னு தெரியாமல் அக்ரி பண்ணவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மே இப்போ வந்து அப்டேட் வந்துருக்கு. அப்டேட் என்ன, February 8 வந்து இது வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்லாம் டிலீட் ஆகாது, நீங்கள் அக்செப்ட் பண்ணாட்டியும் மே மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நாங்கள் வந்து அதுக்குள்ளே எல்லாம் ரிவைஸ் பண்ணி நிறைய டவுட்ஸுக்கெலாம் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வாட்ஸ்அப் மேலே இருக்கிற ஒரு கோபம் என்னென்னா இந்தியாவுக்கு மற்ற பார்ட்ஸுக்கெலாம் வந்து இது ஓகேவா, பட் ஆனால் யூரோப்புக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க உங்கள் யூரோப் கண்ட்ரியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க, உங்கள் டேட்டாவை நாங்கள் எடுக்கவே மாட்டோம், இது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக எப்போதும் போல தான் இருக்கும், உங்கள் பர்சனல் டேட்டாவை நாங்கள் எடுத்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டோம் ஃபேஸ்புக்லேயோ மற்ற இடத்துலையோ சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா யூரோப்பில் மட்டும் பண்ணுறான் அப்போ ஏன் நம்ம நாட்டில் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா, யூரோப்பில் வந்துட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, GDPR அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து செக்யூரிட்டி லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளோட லா வந்து IT Act 2000 தான் நம்ம ஒன்றும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த GDPR வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். எதுலன்னா இந்த ப்ரைவசி பற்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, உனக்கு இந்த ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா யூசர்ட்டிருந்து வாங்கிக்கோ, மற்றபடி வேறு எந்த ப்ரைவேட்டான விஷயத்தையும் நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படி ஒரு வேளை ஒரு ஆப் வாட்ஸ்அப் மாதிரியோ இல்லை வேறு ஒரு கம்பெனி வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, யூசர் டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4% டேர்ன் ஓவரில் அதாவது குளோபல் லெவலில் வர டேர்ன் ஓவரை 4% ஃபைனாக கட்டணும், இல்லாட்டி 175 crores வந்து ஃபைனாக கட்டணும். இது கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை ஒரு 3 இயர்ஸ்க்கோ 4 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ்க்கோ மொத்தமாக யூரோப்லேயே எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பேனும் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கிறதுனால தான் வாட்ஸ்அப் வந்து யூரோப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, உங்கள் டேட்டா எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு மற்ற கண்ட்ரிக்காரங்களாம் இருக்கிறாங்க அவங்க டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லையோ இல்லை நம்ம லா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ யூரோப்பில் எவ்வளோ சேஞ்சஸ்க்கு வந்தாலும் அடுத்த அந்த அப்டேட்டட் வெர்ஷன் வந்தால் கூட அங்கே வந்து இடம் எடுக்க முடியாது. ஒன்று, வாட்ஸ்அப் வந்து இவங்க யூரோப் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப் யூரோப்பில் இருக்கணும், இல்லை யூரோப் போட்டு வாட்ஸ்அப்பே எக்ஸிஸ்ட் ஆகணும். அது வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க, அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இப்போ லீகல் எக்ஸ்பர்ட்ஸு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளும் இந்த GDPR மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் கூட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க, நம்ம இவர் மட்டும் கிடையாது, இனிமேல் ஃபியூச்சரில் யார் நம்ம கிட்டே எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது இல்லை, ஸோ இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டுட்டுருக்காங்க. வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ யூரோப்காரன் விவரங்களால் அவன்ட்டு எடுக்க மாட்டேன், நாங்களாம் வந்து என்ன எதுவும் கேட்க மாட்டோம் எங்கிட்டருந்து எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ GDPR என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் போய் படிங்க ஆர்டிக்கல். நான் இன்னைக்கு காலைல படித்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்சன், எல்லாருமே வந்து சிக்னலுக்கு மாறுறாங்களே, சிக்னலோட ஓனர் எலான் மஸ்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நானே வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ட்வீட் போட்டார், ஒரு என்டோஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, எலான் மஸ்கே சொல்லிட்டாரு சிக்னல் போகலாம், நிறைய பேர் சிக்னல் போனாங்க. ஸோ நான் நினச்சேன்னா ஓகே அவருக்கு ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும், லைக் இவர் வந்து ஃபன் பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் போன வீடியோ பண்ணும்போது அது வந்து டொனேஷனில் ரன் ஆகிற கம்பெனின்னு பார்த்தேன். ஸோ அப்போது எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு, அந்த அவங்க பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா
பெரிய கம்பெனிஸ் கூட எல்லாம் டைப் வச்சுக்க மாட்டோம், நாங்கள் வந்து சின்ன சின்ன டொனேஷன்ஸ் கொடுக்குற கம்பெனி கூட மட்டும் தான் டைப் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ சரி அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கான நியூஸ்னு கிடச்சிச்சு. அந்த ஓனர் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 2009 அப்படிங்கிற சமயத்தில் ஒரு மெசேஜிங் ஆப், இதே மாதிரி ஒரு மெசேஜிங் ஆப் கிரியேட் பண்ணுறாரு. ஒரு 2013-14 பயங்கரமான ரீச்சு, ரீச் ஆனால் அந்த பெரிய கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது 2017 வரைக்கும் ஒர்க் பண்ணுறது. ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு இவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருது. இதில்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, அந்த கண்டென்ட் இந்த யூசர் டேட்டா யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வருது. ஸோ 2017 அவர் வெளியே வந்து சிக்னல் ஆரம்பிக்கிறது. ஸோ இதில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. சிக்னலோட ஃபவுண்டரும் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டரும் ஒன்று தான். ஸோ ஆக்டன் அப்படிங்கிறவர் வாட்ஸ்அப் ஆரம்பித்து ஃபேஸ்புக் 2014 அதை விற்று 2017 வரைக்கும் ஃபேஸ்புக்கில் இருந்தார். ஸோ அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசிஸ்லையோ இல்லை மானிட்டைஸ் பண்ணுறதுலையோ அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வந்து 2017 சிக்னல் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து தண்டர்க்க காசை கொஞ்சம் போட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் மிச்சது ஃபுல்லாகவே டொனேஷன்ஸ் மூலியமாகவே போயிட்டுருக்கு. ஸோ ஆக்டன் தான் வாட்ஸ்அப்புக்கும் ஃபவுண்ட்ரு, மீன் கோ ஃபவுண்ட்ரு, சிக்னலுக்கும் கோ ஃபவுண்ட்ரு. ஸோ அவரோட ப்ராடக்ட்டுக்குள்ளே அவர் காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து வாட்ஸ்அப் வாங்கிட்டாங்க, பட் ஸ்டில் அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கண்மூடி கொடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து இப்போ ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்து நம்ம ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ரெண்டுமே உங்கள் ப்ராடக்ட் தான், ஐ மீன் நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி யோசிக்கும்போது அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை வாட்ஸ்அப்பு மார்க்கெட்டில் ஒரு பெரிய பொசிஷன் கேதர் பண்ணிட்டாங்க, எங்கனால அந்த பொசிஷன் கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், பட் எலான் மஸ்க் அந்த மாதிரி ஒன்றும் நிறைய லீகல் எக்ஸ்பர்ட்ஸு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சிக்னல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா வியூஸ் வருது, நிறைய டவுன்லோட்ஸ் வருது, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் வந்து டொனேஷன் பேஸ்ட் நடத்திட்டு இருக்கிறீங்க, இப்போ டெலகிராம் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் அவங்களாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், ஸோ ஃபார் ஷுர் ஃபியூச்சரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க இல்லை வேறு ஏதாச்சும் பாலிசிஸ் கொண்டு வருவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப நாளாகவே ப்ரைவசி செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம், யூசர் டேட்டா என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸுமே என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறோம், மெட்டாடேட்டா கூட என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மெட்டாடேட்டானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்துட்டு ஒரு கேக் ஷாப்புக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், இந்த கேக் இருக்கா உங்கள் பிக்சர்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு அனுப்புகிறேன், அவங்க கேக் ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க, நான் ஒரு கேக்கை பிக் பண்ணி இதை வந்து பில் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சு பே பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ வாட்ஸ்அப்னாலேயோ சிக்னல்னாலேயோ யாருனாலையுமே அந்த மெசேஜ் என்ன அனுப்பிச்சிருக்கிறோம் அவங்க என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஆனால் இந்த மெட்டாடேட்டாங்கிறது என்னென்னா, ஓகே ஒரு பிரவீன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இந்த நம்பர்லேருந்து நம்பருக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு, இந்த நம்பர் வந்து கேக் ஷாப் வச்சுருக்கிற ஓனரோட நம்பர், மேக்ஸிமம் என்ன கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கேக் வாங்கணுங்கிறத கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரவீனுக்கு கேக் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணலாம் மெட்டாடேட்டா வச்சு. ஆனால் சிக்னலில் அந்த மெட்டாடேட்டாவை கூட என்கிரிப்ட் பண்ணிக்காங்க, அதை கூட அங்கே இருக்கிற யூசர்ஸ்னாலேயோ இல்லை அங்கே இருக்கிற வந்து மீன் டெக்னிக்கல் பீப்புளாலேயோ ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரோட கோல் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த டொனேஷன் வந்து போதும்ப்பா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாகவே நான் நடத்திக்கிற கம்பெனியை அப்படின்னு சொல்லி இவர் என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இது ரீசெண்டாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருனா, இந்தியா பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்தியா பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கு ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்தியாவில் பல ரீஜன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, பல செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, பல கல்ச்சர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமஸாக பேசுகிற ஒரு நாடுங்கும் போது இங்கே இருக்கிற பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா இது குளோபல் லெவலில் கொண்டு போய் நான் ரீச் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நிறைய யூசஸ் வரும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, எங்களால் முடிஞ்சளவுக்கு ஃபீச்சர்ஸ் இங்கே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, வாட்ஸ்அப் அவங்களோட அப்டேட்ஸ் வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க, இன்னும் ஒரு 3 டைம் கொடுக்குறாங்க, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், யூரோப் கண்ட்ரியில் வந்து நீ வாட்ஸ்அப் டேட்டா எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஏன் எங்கள்கிட்ட மட்டும் எடுக்கிற, இது ரெண்டாவது க்வெஸ்சன். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் சிக்னலோட ஃபவுண்டர் ஒருத்தங்க தான், அவர் பேர் ஆக்டன், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் படித்து பாருங்கள், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வாட்ஸ்அப் பற்றி படிக்க படிக்க தினமும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறேன். நான் கற்றுக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவாக பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் போய் படிங்க, நீங்களும் கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. GDPR அப்படிங்கிறது ஒன்று தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு யாராச்சும் ஒரு நீங்கள் ஒரு டிபேட் ஷோவோ எங்கேயோ போகிறீங்க, வாட்ஸ்அப் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நம்ம சத்தம் போடுறது போல எனக்கு GDPR மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இந்தியாவில் கொண்டு வாங்கன்னு கேளுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும். அதை விட்டுட்டு
நீ எடுக்காத நீ எடுக்காத நம்ம எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு வாட்ஸ்அப்னா டெலகிராம் கூட டேட்டாஸ் எடுக்கணும்னு சொல்ல வருவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், மக்கள் ஒரு அவேர்னஸோடு இருந்தால் தான் இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னோ வீடியோவில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் டவுட் இருந்தீங்கன்னா இந்த சேனலில் ஒவ்வொன்று மாதிரி பேசிகிட்டு இருக்கிறே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இந்த சேனலில் வரும். சக்ஸஸ் ஸ்டோரிஸ், காமன் மேனோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கண்டிப்பாக இருந்துச்சு வரும். இது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் அப்பப்போ சின்ன சின்ன வீலாக்ஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிட மாட்டீங்க. பை, டேக் கேர்.